வணக்கம் நண்பர்களே, மாறுபட்ட விசித்திரங்களை கொண்ட ஆடம்ஸ் குடும்பத்தோட முதல் பகுதியை ஏற்கனவே நம்ம சேனல்ல பார்த்திருப்போம். பார்க்காதவங்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை பார்த்துட்டு இதை பாருங்க. அப்பதான் இந்த வினோதங்களை பத்தி உங்களுக்கு விளங்கும். இந்த கதையில குடும்ப ஒற்றுமைக்காக எம்ஆர் ராதா எல்லாரையும் கூட்டிட்டு ட்ரிப்புக்கு கிளம்புறாரு. இதுல புதன்கிழமை எப்பவும் குடும்பத்தோட ஒன்னா இருக்க விருப்பப்படாததால ஆடம்ஸ் வகைராவை சேர்ந்தவளான்னு சந்தேகத்தோட இருக்கா. அதை ஊர்ஜிதப்படுத்துறா போல ஒரு சயின்டிஸ்டாலு நான் தான் உன் அப்பான்னு டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து காட்டுறாரு. இது உண்மையா இல்ல புதன்கிழமை ஆடம்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவதானா, இதை எம்ஆர் ராதா அப்பாவும் பென்சில் மம்மியும் ஏத்துக்கிட்டாங்களா, கடைசியில என்ன ஆச்சுன்னு கான்ராட் வெர்னன் மற்றும் கிரெக் டைரனோட இயக்கத்தில் வந்த ஆடம்ஸ் ஃபேமிலியோட இரண்டாம் பாகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போன பகுதியில் ஸ்கூலில் சேர்ந்து சிறப்பாக சயின்ஸில் செயல்படுற புதன்கிழமை படுக்க வச்ச சத்துருண்ட சித்தப்பாவோட தலையை பிதுக்கி காதிலிருந்து கலர் திரவத்தை கன்றாவியான பக்கெட்டில் பிடிச்சி பெட்டனிமலாக வளர்க்குற ஆக்டபஸ் உடல் திரவத்தோட ஒன்று சேர்த்து கண்ட மந்திரத்தை சொல்லி ஒரு புது கண்டுபிடிப்பை உருவாக்குறான். எதா இருந்தாலும் இங்கிலீஷில் சொல்லுமான்னு சுற்றி இருந்தவங்கலாம் கேட்க, இதுக்கு தான் முட்டாப்பைய ஊரில் முழு மூளையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு புலம்புறா புதன்கிழமை. இந்த நேஷனல் லெவலில் நடக்கிற சயின்ஸ் காம்படிஷனுக்கு கலவரமாக என்ட்ரி கொடுத்த ஆடம்ஸ் குடும்பத்தை சுற்றி இருந்த எல்லாருமே வினோதமாக பார்க்குறாங்க. எதுக்காக இந்த போட்டிலாம் வைக்கிறாங்கன்னு பென்சில் பொண்டாட்டி கேட்டதும் எல்லாம் தோத்த குழந்தைங்கள்லாம் காலம் ஃபுல்லாக அதை நினச்சி ஃபீல் பண்ணதான் வேற எதுக்குன்னு சொல்லிட்டு வர்றாரு எம்ஆர் ராதா டேடி. அங்கே வெத்தான வல்கனவை வச்சு பொண்ணுங்க கிட்ட சீன் போடுறவனை பார்த்த பன்னிக்குட்டி தம்பி, எப்படி இதை பொங்க வைக்கிறதுன்னு நான் காட்டுறேன்னு பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ண பொம்மை வல்கனோக்குள்ளே போகிறான். அப்போ அண்டர்வேரோட இருந்த சத்துருண்ட சித்தப்பாவை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கிறா புதன்கிழமை. அதை பார்த்த ஒருத்தங்க மயங்கி விழ, ஒருத்தங்க வாந்தி எடுக்கன்னு வினோதமா பார்த்தாலும், இது என் தம்பிடான்னு பெருமையா சொல்றாரு எம்ஆர் ராதா டேடி. புதன்கிழமை ஒரு ரூபிக்ஸ் கியூபை சத்துருண்ட சித்தப்பாக்கு கொடுக்க அதை மோந்து பார்த்துட்டு வாயில போட்டு ஏப்பம் விடுறாரு. அதே கியூபை அறிவாளியா இருக்க பெட்டனிமலான ஆக்டோபஸ்க்கு தர அசால்ட்டா அதை சால்வ் பண்ணிடுது. இதோட திறமைய இப்படி மக்குமுண்டமா இருக்கவருக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியும். அதுதான் இந்த பச்சை கலர் திரவம்னு குலுக்கி தர அதை ஒரே வாயில ஊத்துன சத்துருண்ட சித்தப்பாக்கு ஆக்டோபஸோட செயல் திறன் கிடைச்சி அரநொடியில கியூபை சீராக்குறாரு. ஆனா மறுநொடியே என்ன ஆச்சுன்னு கேட்டவரோட வாயில ஒரு கியூபை போட்டு ஒன்னும் ஆகலன்னு சொல்றா புதன்கிழமை. இதை பார்த்துட்டு நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு திறமையான சந்தோஷப்படுறாங்க எம்மா ராதா அப்பாவும் பென்சில் மம்மியும். இந்த போட்டியை நடத்துற சயின்டிஸ்டான சைரஸ் ஸ்டேஞ்சின்றவர் ஹாலோகிராம் மூலமா குழந்தைங்க முன்னாடி வந்து சொற்பொழிவு ஆத்துறாரு. அப்போ புதன்கிழமை தான் வெற்றி அடைஞ்சதா நினைச்சு முன்னாடி வந்து நின்னா கலந்துகிட்ட குழந்தைங்க எல்லாருமே வின்னர்ஸ் தான் சொல்லி பதக்கங்களை கொடுக்க, பொம்மை எரிமலையை வச்சவெல்லாம் விஞ்ஞானியான புலம்புறா புதன்கிழமை. உன்னோட ஏக்கம் எனக்கு புரியுது, உன் கண்டுபிடிப்பை பார்த்து நானே வியந்து போனேன். அதோட விவரத்தை எனக்கு சொன்னா மேலும் அதை மேம்படுத்தி சிறப்பா செயல்பட வைப்பேன். என்ன சொல்றேன்னு ஆர்வமா ஹாலோகிராம்ல இருக்க சைரஸ் கேக்க, இது குடும்ப ரகசியம், வெளியே சொல்றது இல்லைன்னு நிதானமா சொல்றா புதன்கிழமை. எதுமா உங்க குடும்பம்னு சைரஸ் கேக்கும் போது, பொம்மை எரிமலையில நிஜமான நெருப்பு குழம்ப பொங்க வச்சு தலை பத்தி எரியறத பத்தி கவலைப்படாம பொண்ணுங்க முன்னாடி சீன் போடுறான் பன்னிக்குட்டி பைய. அத ஐஸ் தண்ணி ஊத்தி அணைகிறாரு சத்துருண்ட சித்தப்பா. இதனால அங்க ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அந்த இடமே கலைபரமாக எதை பத்தியும் கவலைப்படாம குஷியா அடி கிஸ் பண்றாங்க எம்ஆர் ராதா டேடியும் பென்சில் மம்மியும். இதுதான் உன் குடும்பம்னா உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுதுன்னு புதன்கிழமை கிட்ட சொல்றாரு ஹாலோகிராம் சைரஸ். இதனால கடுப்புல வீட்டுக்கு வந்து ஃபீல் பண்ண புதன்கிழமை தம்பியோட சூனிய பொம்மையை எடுத்து தலையை திருப்ப, அவர் ரூம்ல பொண்ணு வேஷம் போட்ட வெடிகுண்டுக்கு கிஸ் பண்ற பன்னிக்குட்டி நிஜமாலுமே தலை சுத்தி கீழே விழுறான். அங்க வந்த சத்துருண்ட சித்தப்பா, சயின்ஸ் எக்ஸ்போல நீ சைட் அடிச்சதை நான் பார்த்தேன், உனக்கு உசார் பண்றது எப்படின்னு நான் எழுதின காவியத்தை கொண்டு வந்திருக்கேன், அதை படிச்சு உன்னோட திறமையை வளர்த்துக்கோன்னு சொல்லி அவன் வரைஞ்சி வச்ச வெடிகுண்ட பொம்பளையா நினைச்சு ஃபீல் பண்றாரு சிங்கிளா இருக்க சித்தப்பா. அப்போ புடிகோழு கட்ட பாட்டி சாப்பிடுற நேரமாச்சின்னு சொல்ல, உருண்டு பிறண்டு உடம்புல இருந்த ஆக்டோபஸோட டென்டக்கிள்ஸை கண்டுக்காம வந்த சத்துருண்ட சித்தப்பா எங்க சோறு எங்க சோறுன்னு ஆர்வமா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அத கோடாலைய வீசி தடுக்குது லொட்டாங்கை. இருங்க பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டும்னு பென்சில் மம்மி சொல்லும் போது, தனியா சாப்பிட்டுக்கிறேன்னு பட்டு போன மரம் மூலமா லெட்டர் அனுப்புறா புதன்கிழமை. அந்த கேப்ல சத்துருண்ட சித்தப்பா எல்லாத்தையும் மேஞ்சிடுறாரு. ஆனா எம்ஆர் ராதா டேடி எதுக்காக இவன் நம்ம கூட நெருங்கி பழக மாட்டான்னு ஃபீல் பண்ண, தனிமையை விரும்பியா இருக்கவளே தானா சரியாயிடுவான்னு பென்சில் மம்மி காரணம் சொல்ல, எது எப்படியோ நாம மூணு வாரம் வெகேஷனுக்கு போனா பாசம் முட்டிக்கிட்டு வரப்போதுன்னு முடிவு பண்ண எம்ஆர் ராதா டேடி கேரவனை கொண்டு வந்து ட்ரிப்புக்கு கிளம்ப ரெடியா இருக்காரு. எதுக்கு இதெல்லாம்னு புலம்பிட்டே ஏறின புதன்கிழமையும் பன்னிக்குட்டி தம்பியையும் சத்துருண்ட சித்தப்பா கூட சேர்ந்து நசுக்கி குடும்ப ஒற்றுமையை நிலைநிறுத்த தான் இந்த ட்ரிப்புன்னு சொல்றாரு எம்ஆர் ராதா டேடி. அங்க மஞ்ச சொக்கா போட்டு வந்த பெருசு கலிபோர்னியால இருக்க ஒரு தம்பதிக்கு பிறந்த குழந்தைய நீங்க மாத்தி எடுத்துட்டு வந்தீங்கன்னு புகார் கொடுத்திருக்காங்க. அது பேரு கூட புதன்கிழமையாமே, நான் அவங்க வக்கீல்னு சொன்னதும் பொசுக்குன்னு சிரிச்ச எம்ஆர் ராதா டேடி, ட்ரிப்பை கலைக்க என் பொண்ணு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி அனுப்பியிருக்காளே, சரி உனக்கு எதனா கொடுத்து அனுப்பணுமேனு பாக்கெட்ல தேடும் போது நம்ம இறந்து போன மாமா
ராமாவோட விரல் இருக்கே பானு கொடுத்துட்டு போறாரு சத்துருண்ட சித்தப்பா. அதுல ஒரு விரலை கொடுத்து இதை பொக்கிஷமா வச்சுக்கோன்னு வழி அனுப்ப, உங்களை நான் அப்புறமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்புறாரு மஞ்சள் சொக்கா பெருசு. அப்போ யாருமா அதுன்னு புதன்கிழமை கேட்க, ஒன்னும் தெரியாத போலவே விளையாடுவான்னு கலாச்சு அப்பா அம்மா கிட்ட நெசமாலுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்றா புதன்கிழமை. அதை கேட்டு ஃப்ரீயா விடுன்னு சொல்லிட்டு போறாங்க ரெண்டு பேரும். ஆனா இதுல என்னமோ மர்மம் இருக்குன்னு ஃபீல் பண்றா புதன்கிழமை. வீட்டை புடிகோழு கட்ட பாட்டி பொறுப்புல விட்டு வண்டியை லொட்டாங்கை ஓட்ட எல்லாரும் கூட்டிட்டு கிளம்புறாங்க ஆடம்ஸ் தம்பதிங்க. அவங்கள வழி அனுப்பிட்டு இந்த வீட்டை வச்சு எதனா சம்பாதிக்க வேண்டியதுதான் யோசிக்கிறாங்க புடிகோழு கட்ட பாட்டி. வேன்ல அக்கா தம்பிய சித்திரவதை பண்ண எம்ஆர் ராதா டாடி ட்ரிப்போட பிளான சொல்லனு சந்தோஷமா போக, அவங்கள மலமாடு அடியாலோட சோப்பு டப்பா கார்ல ஃபாலோ பண்றாரு மஞ்சள் சொக்கா பெருசு. இப்படி நல்லா போற ட்ரிப்ல வண்டி ஓட்டுற லொட்டாங்கை கூட பேச்சு கொடுத்துட்டு வந்த சத்துருண்ட சித்தப்பா நயாகரா நீர்வீழ்ச்சியோட பேனரை பார்த்து தன்னிலை மறந்து அண்ணன் சொன்ன வழியில போவாம நயாகரா பக்கம் வண்டிய வெறித்தனமா திருப்புறாரு. அங்க வந்து சேர்ந்ததும் எங்கடா பிளான் பண்ணி எங்க கூட்டிட்டு வந்திருக்கான்னு எம்ஆர் ராதா வெறுப்பாவ, இதுல பல பேர் குதிச்சு செத்து போயிருக்காங்கப்பா, நமக்கேத்த இடம் தான் இதுன்னு சமாதானப்படுத்துறாரு சத்துருண்ட தம்பி. அப்போ அவரோட கை ஆக்டோபஸோட டென்டக்கிள்ஸா மாறிடுது. அதை பார்த்துட்டு இத ஃப்ரிட்ஜ்ல வைப்பா இல்லனா கெட்டு போயிட போறதுன்னு சொல்லிட்டு போறாரு எம்ஆர் ராதா. அப்போ தனியா நின்ன பொண்ணு கூட பென்சில் மம்மி பேச்சு கொடுக்க, அங்க வந்த எம்ஆர் ராதா டாடி பொண்ணு அன்போட தழுவ வராரு. அவரை தடுத்து இந்த ஹக்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு விரல புடிச்சு மிரட்டுற புதன்கிழமை. அவளை உற்சாகப்படுத்த இங்க பேரல்ல ஏறி அறிவில குதிச்சா குஷியா இருக்கும் தெரியுமான்னு பேச்ச மாத்துறாரு எம்ஆர் ராதா டாடி. அதே சமயம் செல்ஃபி எடுக்கிற பொண்ணுங்க முன்னாடி சீன் போட சொல்லி பன்னிக்குட்டி பிள்ளைய சத்துருண்ட சித்தப்பா அனுப்பி வைக்கிறாரு. அதுங்க பக்கம் வந்து கீழே விழுந்து உங்க அழகுல மயங்கிட்டேன்னு சொல்லி கன்றாவியா கண்ணடிச்ச பன்னிக்குட்டிய பார்த்து, இது பழைய டயலாகுப்பா புதுசா எதனா யோசிச்சுட்டு வான்னு கலாய்க்குதுங்க ரெண்டும். அங்க வந்த புதன்கிழமை தம்பியோட சூனிய பொம்மையை எடுத்து அது மூலமா அவனை வச்சு வித்த காட்டுறா. அங்கிருந்த எல்லாரும் அதை ரசிச்சு பார்க்கும்போது பொம்மையை தூக்கி அருவியில வீசிடுறா. அப்போ கூட சேர்ந்து தம்பியும் கீழே விழும்போது பொம்மையை பறவை கவ்வி தூக்கிட்டு போய் கீழே போட்டுடுது. பயபுள்ள பொம்மையை பிடிக்க முடியாம அருவியில விழுந்துட அங்க வந்த மீன் பொம்மையை இழுத்துட்டு போனதும் கூடவே போறான் பன்னிக்குட்டி பைய. அப்போ பேரலை வாங்கிட்டு வந்த எம்ஆர் ராதா எதிர்க்க மஞ்சள் சொக்கா பெருசு வர்றதை பார்த்து தேவையில்லாத பிரச்சனை வேணாம்னு சொல்லி புதன்கிழமைய பேரல் உள்ள போட்டு உதச்சி தள்ளிட்டு கூடவே சேர்ந்து குதிக்கிறாரு. அவரை பார்த்துட்டு நானும் வரேன்னு சொல்லி சத்துருண்ட சித்தப்பா பெருசோட சேர்ந்து பொத்துன்னு அருவியில விழுறாரு. அங்கிருந்து பெருசு பதறிவோட சத்துருண்ட சித்தப்பா சூனிய பொம்மையும் பன்னிக்குட்டியும் தூக்கிட்டு குதூகலமா நீச்சல் அடிக்கிறாரு. இதை பார்த்த புதன்கிழமை அப்பாக்கு எதனா வியாதி இருக்கிறதால நம்ம கூட நேரத்தை செலவிட நினைக்கிறாரான்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு போறா. அங்கிருந்து கிளம்பின ஆடம்ஸ் குடும்பத்துல மாமியார் கிட்ட இருந்து மெசேஜ் வரலையேன்னு பென்சில் பொண்டாட்டி ஃபீல் பண்ண, வயசாச்சுல சீக்கிரமா தூங்கிருப்பாங்கன்னு சொல்றாரு எம்ஆர் ராதா. ஆனா விசித்திர வீட்டுல உல்லாசமா காசுக்கு பார்ட்டியை வச்சு கொண்டாடுறாங்க புடிகொழு கட்ட மாமியார். இந்த பக்கம் அதிபயங்கர காட்டுக்கு வந்து கேவலமான பேய் கதையை எம்ஆர் ராதா சொல்றாரு. அதையும் கேட்ட பன்னிக்குட்டி புள்ள பதறி போது. அங்க சிங்கத்தை வாக்கிங் கூட்டிட்டு போன புதன்கிழமை திரும்பி வந்ததும் அவகிட்ட சின்ன குழந்தையா இருந்தப்போ பண்ண சேட்டைகளை பத்தி சொல்றாங்க. அவங்க கூட சேர்ந்து இவ பிறந்ததும் மத்த குழந்தைங்க கூட வச்சிருக்கும் போது எல்லாமே அழுதுட்டு இருந்ததுங்க. அதுங்கள புதன்கிழமையோட சேர்த்து ஜக்லிங் பண்ணி தூக்கி போட்டு சமாதானப்படுத்தின. என்ன எல்லா குழந்தையும் வேற வேற தொட்டியில கூட வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு சத்துருண்ட சித்தப்பா. இதை கேட்ட உடனே சுதாரிச்ச எம்ஆர் ராதாவும் பென்சில் மம்மியும் தனியா வந்து மஞ்சள் சொக்கா சொன்னது உண்மைனா என்ன பண்றது, அவளை நம்ம கிட்ட இருந்து பிரிக்க என்ன வேணும்னா பண்ணுவாங்க, இதை பத்தி பொண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு பேசிட்டு போறத மறைஞ்சிருந்து ஒட்டு கேட்ட புதன்கிழமை அங்கிருந்து செத்த மூஞ்சி வேலைக்காரன படகா யூஸ் பண்ணி புலம்பிட்டு வரா. ஒரு வழியா அடுத்த இடத்தை நோக்கி கிளம்பின ஆடம்ஸ் ஃபேமிலி மயாமி பீச்சுக்கு வந்து சேர, அங்க கலாட்டா பண்ண ரெண்டு பேரை டிவைஸ் மூலமா உருவாக்கின மின்னல் மேகத்தை வச்சு விரட்டி அனுப்புறா புதன்கிழமை. பத்தாததுக்கு தலை வெட்டுற மிஷினை மணல்ல செஞ்சு பன்னிக்குட்டி தம்பியை வெறுப்பேத்துறா. அங்க சத்துருண்ட சித்தப்பா சுறாவேசம் போட்டு மக்களை அலற விட்டு விளையாட்டு காட்டுறாரு. அப்போ வேற லெவல் என்ட்ரியில அரைமுடி உடம்போட வந்து சேர்றாரு ஒன்னு வீட்டு சித்தப்பா புள்ள. எம்ஆர் ராதா டாடியும் பென்சில் மம்மியும் இவரை புதன்கிழமைக்கு குடும்பத்தோட அருமை பெருமையை எடுத்து சொல்ல வர வச்சிருக்காங்க. இங்க இருந்து டெக்சாஸ் பக்கம் கிளம்பி போறப்போ பொண்ணு கிட்ட அவரோட கசப்பான வாழ்க்கையை பத்தியும் அதுல இருந்து இந்த குடும்பம் எப்படி காப்பாத்துச்சுன்றத பத்தியும் சொல்றாரு அரைமுடி அங்கிள். அந்த கேப்ல பின்னாடி ஸ்கூட்டில ஃபாலோ பண்ணிட்டு வந்த பெருசையும் மொரட்டு ஆளையும் சாணியில தள்ளி விட்டு எஸ் ஆவரத பாத்துட்டா புதன்கிழமை. இதுக்கு மேல ஹைவேஸ்ல போக முடியாதுன்னு சொன்ன எம்ஆர் ராதா டாடி சிட்டிக்கு போவோம்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு வந்து சேர சாணியை தொடச்சி போட்டு அங்கேயும் ஸ்கூட்டில ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ரெண்டு பேரும். அப்போ குடும்பத்தை உள்ள கூட்டிட்டு வந்து அங்க நடக்கிற மாறுவேச போட்டிக்கு பொண்ணு அனுப்பி நிலைமையை சமாளிக்கிறாரு எம்ஆர் ராதா டாடி. இந்த பங்கனை எப்படி செதைக்கிறம்பாருன்னு சவால் விட்டு போன புதன்கிழமை அங்க உள்ள பொண்ணை பயமுறுத்தி பங்கன்ல கோளாறு கொடுக்க ஸ்கெட்ச் போடுறா. அதை பார்க்க மாறுவேஷத்துல வந்து உக்காடுறாங்க ஆடம்ஸ் ஃபேமிலி. குழந்தைங்க டான்ஸ் பங்கன் ஆரம்பிக்க புதன்கிழமைக்கு பிங்க் ட்ரெஸ் போட்டு விக் வச்சு வித்தியாசப்படுத்தினதுனால வெறுப்போடவே இருந்தாலும் அவ கூட ரைம்ஸ் பாடி ஆட்டம் ஆடுறாங்க மத்த குழந்தைங்க. அங்க வந்த மஞ்சள் சொக்காவும் மலமாடும் மாறுபட்ட குடும்பம் கண்ணில் படாம இருக்கிறதால கிளம்புறாங்க. அப்போ காண்டில் ஆட வச்ச புதன்கிழமை மத்த பசங்க மேல செட் பண்ணி வச்ச செவப்பு பெயிண்ட ஊத்தி அலற விடுறா. அதை பார்த்து மத்தவங்க
இவங்கெல்லாம் சைலண்டாக இருக்க குஷியா கத்தின குடும்பத்தை பார்த்து இதுங்க தான் அந்த வினோதங்கன்னு சொல்லி ஓடி வந்த மஞ்ச சட்டை பெருசை, இவர் தான்ப்பா டேலண்ட் ஷோவோட மேனேஜரு, இவரை பிடிச்சா டிவியில் சான்ஸ் வாங்கிடலாம்னு எம்ஆர் ராதா கொளுத்தி போட்டதும் மொத்த ஜனமும் அவர் மேலே விழுது. அதில் புதங்கிழமையோடு சேர்ந்து குழந்தைங்களும் விழ, செத்த மூஞ்சி வேலைக்காரனை கூப்பிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க பென்சில் மம்மி. அப்போது கூட்டத்தில் சிக்கின பொண்ணை தூக்கிட்டு வந்த செத்த மூஞ்சி வேலைக்காரன் எதிர்க்க மஞ்ச சொக்கா பெருசுக்கு உதவியாக வந்த முரட்டு அடியால் முறைச்சி பார்த்துட்டு போகிறாரு. அங்கேருந்து மறுபடியும் அவங்க கிட்ட சிக்காம ஆடம்ஸ் குடும்பம் அங்கேருந்து எஸ் ஆவ யார் அவனு உண்மையை சொல்லுங்கன்னு கேட்குறா புதங்கிழமை. அவர் பாவம் மாட்டுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போடுற வருமானு எம்ஆர் ராதா டேடி கேவலமான பொய் சொல்ல, சரி ஏமாந்ததான் நினைச்சிட்டு போறேன்னு கிளம்புறா புதங்கிழமை. அங்கிருந்து பெட்ரோல் பங்க் வந்து சேர செத்த மூஞ்சி வேலைக்காரன் லாரியோட கவுத்து வண்டிக்கு பெட்ரோல் போடுறாரு. உள்ள நம்ம பொண்ணு நீங்க சொன்ன பொய்ய நம்பியிருக்க மாட்டான்னு பென்சில் மம்மி சொல்ல, அவ எதுவா இருந்தாலும் மூஞ்சி முன்னாடி சொல்லுவா, ஃப்ரீயா விடுன்னு சமாளிக்கிறாரு எம்ஆர் ராதா டேடி. அங்கிருந்து ஒட்டுமொத்த குடும்பமும் கிராண்ட் கேனியனுக்கு வந்து சேர சத்துருண்ட சித்தப்பா பேண்ட்ல இருந்து ஆக்டோபஸ் உடம்புல வர திரவம் தானா ரிலீஸ் ஆகுது. அதை பார்த்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு மனுஷன் கிளம்பினதும் இவருக்கு என்ன மாற்றம் வந்துருச்சுன்னு தெரியலையேன்னு பென்சில் மம்மி ஃபீல் பண்ண, பயபுள்ள வயசுக்கு வந்திருப்பான் போலன்னு சொல்றாரு எம்ஆர் ராதா. ஆனா ரெஸ்ட் ரூமுக்கு வந்த சத்துருண்ட சித்தப்பா உடம்ப ஆக்டோபஸ் ஆக்குபை பண்ணி அவரோட இன்னொரு கையும் அதோட டென்டக்கிள்ஸா மாத்துது. இன்னொரு பக்கம் அழகும் அமைதியுமா இருக்க இடத்த குடும்பமே நின்று ரசிக்கும் போது ஏரோப்ளைன் அங்க கொண்டு வந்து அவசரமா கூட வந்த அறமுடி அங்கிளை கூட்டிட்டு போறாங்க. அப்போ புதன்கிழமை வம்சாவழியா கொடுத்த நெக்லஸ் அன்போட தராங்க பென்சில் மம்மி. இதுக்கு நான் சரியானவளான்ற கேள்வியோட வாங்கி வச்சுக்கிற புதன்கிழமை. ஆனா பன்னிக்குட்டி பாயபுள்ள இந்த அமைதியான இடத்துல அவனோட வெடிகுண்டுகளை கண்ணா பின்னாடி வெடிக்க வச்சு அந்த இடத்தையே சின்ன பின்னமா தெரிக்க விட்டு அதை என்னமோ ஆர்கெஸ்ட்ரால கண்டக்ட் பண்ற மியூசிக் டைரக்டர் போல கையாட்டி சந்தோஷப்படுறான். இவன் பண்ண கலாட்டால இனிமே இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி மனித நடமாட்டம் இல்லாத ஏரியாக்கு வந்து சேர்றாங்க ஆடம்ஸ் குடும்பம். ஆனா அங்கேயும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த பெருசை பொறி வச்சு பிடிச்ச புதன்கிழமை என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்போ அவரோட போனுக்கு வீடியோ கால் வருது. அதை அட்டன் பண்ணி யாருன்னு பார்த்தா நம்ம சயின்டிஸ்ட் சைரஸ் தான். உடனே பெருசை விட்டு அவர்கிட்ட நேரடியா விஷயத்தை கேட்க, நீ எனக்கு பிறந்தவமா, உன்னை எப்படியோ மாத்தி இவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க, உன்னை அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல பார்த்தப்பவே நீ தான் என் பொண்ணுன்னு புரிஞ்சுக்கிட்டேன், அதனால என் கூட வந்துடுமான அன்போட சைரஸ் கூப்பிடுறாரு. அதுக்கு நான் சில விஷயங்களை ஊர்ஜிதப்படுத்தணும், இனிமே என்ன ஃபாலோ பண்ண பெருசு திரும்ப வரமாட்டான்னு சொன்ன புதன்கிழமை அவரை பள்ளத்தாக்கிலேயே பதுக்கிடுறா. அன்னைக்கு நைட்டு எம்ஆர் ராதா டேடியோட மூக்கு மீசனு முடியை இழுத்து பார்த்து கிடைக்காம போக கடைசியில மண்டையில கிடைச்ச முடியை எடுத்துட்டு போய் கண்ட திரவத்தை ஊத்தி ஆராய்ச்சி பண்ணி இவ ஆடம்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவ இல்லைன்னு கண்டுபிடிச்சி வேலைக்காரங்கிட்ட சொல்றா புதன்கிழமை. அடுத்த நாள் விடிஞ்சதும் இந்த உண்மையை பத்தியும் என்ன தேடாதீங்கன்னு எழுதி வச்சுட்டு குடும்பத்தை விட்டு கிளம்பிடுறா. இதை படிச்சு பார்த்த பென்சில் மம்மியும் எம்ஆர் ராதா டேடியும் மன வருத்தப்படுறாங்க. அதை பொருட்படுத்தாம கிளம்பின புதன்கிழமைக்கு துணையா வர்றாரு செத்த மூஞ்சி வேலைக்காரன். அவரை கூட்டிட்டு லதாக்கே நடைபயணம் போற போல சைரஸ் வீட்டுக்கு கிளம்புறா. அதே சமயம் அந்த சைரஸ் வீட்டுக்கு போய் எல்லாரையும் எவிடன்ஸ் இல்லாம அழிச்சிட்டு நம்ம பொண்ணை மீட்டிடலாம்னு சொல்றாங்க பென்சில் மம்மி. அதை கேட்டு உற்சாகமா கிளம்புங்கன்னு சொல்றாரு எம்ஆர் ராதா டேடி. இந்த பக்கம் பாழடைஞ்ச பாலைவன பகுதியில நடந்து வந்த ரெண்டும் எதிர்க்க வர முரட்டு பைக் ரைடர்ஸ் பார்ல பூந்து கலாட்டா பண்றதை பார்த்துட்டு இவங்க கிட்ட வழி கேட்போம்னு உள்ள வந்தா ஒட்டுமொத்த ஆளுங்களும் இதுங்களை சுத்து போடுறாங்க. அவங்களை அசராம கலாய்ச்ச புதன்கிழமைய அட்டாக் பண்ண வந்த கும்பலை சமாளிக்க செத்த மூஞ்சி வேலைக்காரனை ஏவி விட்டா பயவுள்ள பாஞ்சி தாக்காம பியானோவ வாசிச்சு எங்க ஒரு பாட்டுக்காரன் போல பாட்டாலேயே அட்டாக் பண்ண வந்தவங்களை ஆட வச்சு அன்பானவங்களா மாத்திடுறாரு. அதனால நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நாங்க உங்களை கூட்டிட்டு போறோம்னு சொல்லி புதன்கிழமைய அன்போட தழுவ வர, பை பர்த்ல இருந்தே நாளா சோசியல் டிஸ்டன்சிங்ல வாழ்றவ, அதனால இந்த ஹக்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றா புதன்கிழமை. இருந்தாலும் ரெண்டு பேரையும் ஏத்திட்டு சைரஸ் வீட்ல டிராப் பண்ணிட்டு கிளம்புறாங்க முரட்டு ரைடர்ஸ். அந்த வீட்டுக்கு வந்த புதன்கிழமைய அன்போடையும் செத்த மூஞ்சி வேலைக்காரனை வெறுப்போடையும் வரவேற்த சைரஸ் பறவ மூக்கு பொண்டாட்டியையும் பன்னி மூக்கு பொண்ணையும் புதன்கிழமைக்கு அறிமுகப்படுத்துறாரு. அவரோட லேபை காமிச்சு பெருமைப்படும் போது டிஎன்ஏ டெஸ்ட கன்ஃபார்ம் பண்ண முடிகளை பிச்சு மிஷின்ல போட்டு வெயிட் பண்றப்போ உன்னோட கண்டுபிடிப்பு என்னோட ஆராய்ச்சிக்கு தேவைப்படும்னு சொல்லி வில்லத்தனமா சிரிக்கிறாரு சைரஸ். அதுக்கேற்ற போல டெஸ்ட் ரிசல்ட்ல ரெண்டு பேரோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுதுன்னு வர்றத பார்த்து சந்தோஷப்படும் போது வண்டியில வந்து சேர்றாங்க ஆடம்ஸ் ஃபேமிலி. அதை பார்த்துட்டு முன்னாள் குடும்பத்தை முகம் சுளிக்காம வரவேற்க புதன்கிழமை கிளம்ப அவங்கள விரோதிகளாவே பார்த்துட்டு வர்றாரு சைரஸ். வெளியே ஆக்டோபஸா மாற ஆரம்பிச்ச சத்துருண்ட சித்தப்பா உடம்பு முடியல நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி வண்டியிலேயே தங்கிடுறாரு. உள்ள வந்த ஆடம்ஸ் ஃபேமிலி கன்வெர்ட் பண்ண பொண்ணையும் செத்த மூஞ்சி வேலைக்காரனையும் பார்த்து கத்திய காட்டி அவங்களை திருப்பி கொடுன்னு கேட்டதும் புதன்கிழமை அவரை தடுத்து நான் தான் இவர் பொண்ணுன்னு டிஎன்ஏ டெஸ்டே
சொல்லிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்க எம்ஆர் ராதா டாடி மிகுந்த மன வருத்தப்படுறாரு. அவர்கிட்ட முதல்ல எனக்கும் இது அதிர்ச்சியா தான் இருந்துச்சு, பாருங்க எனக்கு பிறந்தது இப்படி சேத்துல விளையாடுமான்னு சைரஸ் பண்ணி முஞ்சி பொண்ணை காட்ட, அவளை பார்த்த ஆடம்ஸ் குடும்பத்தோட பன்னிக்குட்டி பிள்ளையோட இதயத்துல வவ்வால்லாம் ரக்க விரிச்சு பறந்து போகுது. உடனே புதன்கிழமை கிட்ட என்ன இருந்தாலும் நீ எங்க பொண்ணுன்னு சொன்ன எம்ஆர் ராதா கிட்டையும் பென்சில் மம்மி கிட்டையும் உங்களோட அன்பு எனக்கு புரியுது, அதனால இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருந்துட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு போறா. அவங்கள தங்க வைக்க செத்த மூஞ்சி வேலைக்காரன் கூட்டிட்டு போன இடத்துல சைரஸ் புதன்கிழமை கூட இருந்த 6 மணி நேரத்துக்குள்ள 60 போட்டோ எடுத்து செவரு ஃபுல்லா மாட்டிருக்கிறதையும் சிலையா செதுக்கி வச்சிருக்கிறதையும் பார்த்துட்டு நம்ம பொண்ணு இனிமே திரும்பி வரமாட்டான்னு மன வருத்தப்படுறாங்க. அதை மறைஞ்சு நின்னு பார்த்த பன்னி பயல சிக்னல் கொடுத்து கூட்டிட்டு போன பன்னி மூக்கு பொண்ணு மலை போல தீனிய வர வச்சு முரட்டுத்தனமா மேய ஆரம்பிக்கிறா. நம்ம ஆளும் கூட சேர்ந்து மேயும் போது இத்தனை வருஷமா எங்க இருந்துன்னு பன்னி பைய கேட்க தோட்டத்துலதான்ப்பா மேய்ஞ்சிட்டு இருந்தேன்னு சொன்ன பன்னி மூக்கு பொண்ணு நெசமாலுமே பன்னியா மாறிடுறா. அதை பார்த்து அலர்ன பன்னி பைய பொண்ணு எப்படி மீட்டு எடுக்கிறதுன்னு பிளான் பண்ற அப்பா அம்மா முன்னாடி பறவை மூக்கு பொண்டாட்டியையும் பன்னி மூக்கு பொண்ணும் மிருகன்ற உண்மையை காட்டுறான். அங்க வந்த சைரஸ் உன் மக்கு புள்ள சொல்றது உண்மைதான், இந்த மிருகத்துக்கு மனுஷங்களோட திறமையை கொடுத்த ஆனா முழுசா கொடுக்க முடியலன்னு சொல்றாரு. அதை கேட்ட பென்சில் மம்மி அவ ஆராய்ச்சிக்காக தான் நீ வேஷம் போட்டேன்னு இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்ல பொசுக்குன்னு கத்தியை எடுத்துட்டு முன்னாடி வந்த எம்ஆர் ராதா டேடியோட சேர்த்து மத்த ரெண்டு பேரையும் மயக்க புகையை வச்சு மட்டையாக்கிட்டு நீங்க டிப்ஸா கொடுத்த விரல வச்சுதான் டிஎன்ஏ டெஸ்ட்ல பித்தலாட்டம் பண்ணன்னு சொல்லி வில்லத்தனமா சிரிக்கிறாரு சைரஸ். அங்கிருந்து லேபுக்கு வந்ததும் புதன்கிழமை அவருக்கு தேவையான ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அவளோட ஆராய்ச்சியை அப்பான்னு நினைச்சு தார வாத்துடுறான். அதை பார்த்து சந்தோஷப்பட்டு செக் பண்ணி பார்க்க 100% வெற்றி கிடைக்கும்னு தெரிஞ்சு உனக்கு ஒரு பரிசு வச்சிருக்கேன், உன்னோட முன்னாள் குடும்பத்தை வச்சு முதல் பரிசோதனையை பண்ணி பார்ப்போம், இவங்க உன்னை விட்டு போக மாட்டாங்க, நீ சொல்றதை கேட்டு நடப்பாங்க, அது மட்டும் இல்ல இந்த ஆராய்ச்சியை வச்சு ஆர்மியில இருந்து கார்பரேட் வரைக்கும் நல்லா காசு பார்க்கலாம்னு சொல்றாரு சைரஸ். இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், என்ன இருந்தாலும் இவங்க என் குடும்பம்னு சொல்றா புதன்கிழமை. நீ செய்யலனா என்ன, நான் செஞ்சுட்டு போறேன்னு சொன்ன சைரஸ் கன்வர்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாரு. உடனே ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், ஒழுங்கா என் குடும்பத்தை வெளியே விட்டுருன்னு புதன்கிழமை மிரட்ட என்ன ஜோக் காட்டுறியான்னு சைரஸ் கேட்டதும் உள்ள பியானோ இல்லனா உனக்கு பாலுதான்னு சொன்ன புதன்கிழமை செத்த மூஞ்சி வேலைக்காரனை ஏவி விடுறா. உங்ககிட்டதான் ஆள் இருக்கா, என்னோட ஆளை பாருன்னு மொரட்டு அடியால சைரஸ் ஏவி விட ரெண்டு பேரும் வெறித்தனமா அடிச்சுப்பாங்கன்னு பார்த்தா அன்போட அரவணைச்சுக்கிட்டு சைரஸ் பக்கம் திரும்புறாங்க. நான் சைரஸே ஒன்னும் புரியலையா, இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஜெயில இருந்தவங்க, காம்படிஷன் நடக்கிற இடத்துல ரெண்டு பேரும் முறைச்சிட்டு போறப்போ உன்னால எனக்கு ஆபத்துன்னு இவர் சொன்னதா எங்க வேலைக்காரன் சொன்னாரு, ஆனா நான் அதை பெருசா எடுத்துக்கல, இப்பதான் வேஷம் களைஞ்சிடுச்சேன்னு புதன்கிழமை சொல்லும் போது சைரஸ ரெண்டு பேரும் சேர்ந்து பந்தாடி ஆடம்ஸ் குடும்பத்தை அடைச்சி வச்ச கண்டெய்னர் மேல தூக்கி வீசி அவங்களை விடுவிக்கிறாங்க. அப்போ சைரஸ் மேல அந்த கன்வர்ஷன் திரவம் கொட்டிடுது. அதை கண்டுக்காம குடும்பம் ஒன்னா சேர்ந்து குஷியா இருக்க திரவம் ஊத்துனதுனால மாறுபட்ட மான்ஸ்டர் மிருகமா மாறின சைரஸ் ரெண்டு தடியனுங்களையும் அசால்ட்டா தூக்கி வீசிட்டு ஆடம்ஸ் குடும்பத்தை அழிக்க வரப்போ தொண்டையை பிடிச்சி இழுத்து தள்ளுறாரு மான்ஸ்டர் ஆக்டோபஸா மாறின சத்துருண்ட சித்தப்பா. உடனே ரெண்டு பேருக்கும் நடக்கிற வெறித்தனமான சிங்கிள்ஸ்ல பன்னி பைய சிக்காம இருக்க முட்டி தள்ளின பன்னி மூக்கு பொண்ணு புதுசா கண்டுபிடிச்ச திரவத்துல சிக்கிடுது. அந்த கேப்ல ஆக்டோபஸ்க்கு ஸ்பியர் போட்ட மிருகத்தை பறவையா இருந்த பொண்டாட்டி சமாளிக்க திரும்ப எழுந்து வந்த ஆக்டோபஸ் மிருகத்தை செதைச்சு அதோட சேர்த்து பள்ளத்தாக்கல விழுந்தாலும் டென்டக்கிள்ஸோட உதவியால மேல ஏறி வந்து மயங்கி விழுந்துடுது ஆக்டோபஸ். கீழே விழுந்த மிருகம் காதலர்கள் மேல காலை பொழந்துட்டு லேண்ட் ஆகுது. மேல சத்துருண்ட சித்தப்பாவோட நிலைமையை பார்த்து வருத்தப்பட்ட புதன்கிழமை அம்மா கொடுத்த வம்ச செயின்ல என்ன இருக்குன்னு கேட்டதும் நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஒரு சொட்டு ரத்தம் இதுல சேர்த்து வச்சிருக்கோம்னு சொல்றாங்க பென்சில் மம்மி. இதை வச்சு நம்ம சித்தப்பாவை காப்பாத்திடலாம்னு சொல்லி செதஞ்ச சிஸ்டத்தை செத்த மூஞ்சி வேலைக்காரன் மூலமா செயல்பட வச்சு மருந்தை கண்டுபிடிச்சு ஆக்டோபஸுக்கு ஊசியை போட டென்டக்கிள்ஸ் எல்லாம் உள்வாங்கி அன்றாயரோட உயிர் பொழைக்கிறாரு சத்துருண்ட சித்தப்பா. பத்தாததுக்கு பன்னி மூக்கு பொண்ணும் சீராக அவளை அன்போட தழுவுறான் பன்னிக்குட்டி பைய. என்ன மன்னிச்சிடுங்கன்னு குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்ட புதன்கிழமை அப்பாவை அன்போட தழுவுறா. அங்கிருந்து மான்ஸ்டர் வீட்டுக்கு வந்தா சிறப்பான லைட்டிங்கோட தர பார்ட்டி நடக்கிறத பார்த்தவங்க தப்பா நினைக்க போறாங்கன்னு புடிகொழுகட்ட பார்ட்டி சமாளிக்க என்ன ஒரு வரவேற்புன்னு சந்தோஷப்பட்டு ஆடம்ஸ் குடும்பமும் பார்ட்டியில என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க வந்த அரமுடி அங்கிள் ஏகே தி ஸ்னூப் டாக் ராப் சாங் பாடுறாரு. அதை காதுல வாங்காம பென்சில் மம்மி கிட்ட ட்ரிப்புக்கு போனா திருப்தியா திரும்ப வருவோம்னு நான் சொன்னது நடந்துச்சேன்னு சொல்லி பெருமைப்படுறாரு எம்ஆர் ராதா டாடி. அவர்கிட்ட உங்க தலைமுடியை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தப்போ மேட்ச் ஆகலையேன்னு புதன்கிழமை கேட்க இதுதான் உன் குழப்பமா,
ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது என் அழகான முடி கொட்டி போச்சு, அதான் இந்த பிக்கை வச்சு சமாளிச்சிட்டு இருக்கேன்னு காட்டி, எப்பவும் நான் தான் உனக்கு அப்பான்னு சொன்ன எம்ஆர் ராதா டேடி, பொண்ணை தழுவ வர ஒரு வாட்டி கட்டி பிடிச்சதே இந்த ஒரு ஜென்மத்துக்கு போதும்னு அவரோட விரல பிடிச்சி மிரட்டி சொல்றா புதன்கிழமை. சரி ஃப்ரீயா விடு, என்னப்பா அடுத்த வேர்ல்டு ட்ரிப்புக்கு போலாமான்னு எம்ஆர் ராதா கேட்க, போலாமேன்னு பார்த்த குடும்பத்தை கூட்டிட்டு உலக அதிசயங்களை சந்தோஷமா சுத்தி பார்த்து என்ஜாய் பண்றதோட படத்தை முடிக்கிறாங்க. வாழ்க்கையில வெட்டியா ஊரை சுத்தனா சோம்பேறின்னு சொல்லுவாங்க, வேலைக்கு போய் ஊரை சுத்தலாம்னு நினைக்கலாம் ஆனா சத்தியமா முடியாது, பட் ஏதோ ஒண்ணு ஃப்ரீயா இருக்க வரைக்கும் ஜாலியா ஊரை சுத்தி என்ஜாய் பண்ணுங்க, இதுதான் நம்ம கருத்தூசி. நான் ரொம்ப ஆசைப்பட்டு சுத்தி பார்க்க போன இடம் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் தான். நீங்க ஆசைப்பட்டு போன இடம் இல்ல பிடிச்ச இடத்தை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. புதுசா வரவங்க மறக்காம பிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.